வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சிம்ம ராசிக்கான 2023 ஆண்டு ஜனவரியில் நடக்கிற சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு எந்த விஷயங்கள்லாம் ஏற்றத்தை தரும்னு பார்க்கலாம். ஏன்னா சிம்ம ராசிக்கு 6 இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 7 இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தருவார்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்மீக சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கடந்த 2.5 வருஷமாக சனி பகவான் உங்களுக்கு 6 இடத்துல இருந்தார். 6 இடம்ங்கிறது வம்பு, வழக்கு, நோய் இந்த மாதிரி இடத்தை குறிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சனி பகவான் அங்கே ஆட்சியாக இருந்து இப்போது அங்கிருந்து விலகி 7 இடத்துக்கு வருகிறார். இந்த 7 இடத்துக்கு வர சனி பகவான் அங்கேயும் ஆட்சி பலம் தான் பெறுகிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு நிதானத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் தரும் அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். 7 இடத்துல வந்து சனி பகவான் அமர்ந்து அங்கிருந்து அவர் சனி பகவான் 7 இடத்தில் அமர்ந்து 3 பார்வையாக உங்களோட 9 இடத்தை பார்க்கிறார். 7 பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். 10 பார்வையாக உங்கள் ராசிக்கு 4 இடத்தை பார்க்கிறார். அப்போது 9 இடங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். ராசிங்கிறது உங்களை பற்றி உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. 4 இடங்கிறது தாய், மாமியார், சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதே போல் வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது 4 இடம். அப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக உன்னதமான பலன்களை தான் தரப்போறார். ஏன்னா சனி பகவான் பார்க்கறது 4 இடம், 9 இடம் உங்க ராசி. அவர் எல்லாமே நல்ல இடங்களை பார்க்கறதுனால இந்த சனிப்பெயர்ச்சி வந்து சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியில உங்கள் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது சின்ன உடல் பிரச்சனைகள் இல்லை வியாதிகள், நோய்கள் இருக்கிற அறிகுறி தெரிஞ்சதுன்னா உடனே நீங்கள் மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற்றா உடனடியாக அந்த நோய் தீந்துடும். அது எந்த ஒரு நோயையும் வளர விட்டு அதுக்கப்புறம் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி 9 இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அந்த முயற்சிக்கு உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்க தவறாதீங்க. அப்போது எதை செஞ்சாலும் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியங்களில் 100% வெற்றி கிடைக்கிற அமைப்பு இந்த 2.5 வருஷத்தில் இருக்குது. அதனால் உங்கள் குலதெய்வம் அனுகிரகத்தை கேட்டுட்டு எதையும் செய்யுங்க. தொழிலோ, வியாபாரமோ, வேலையோ எந்த விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்னர் அமைவாங்க, அல்லது பிஸ்னஸ்ஸு வியாபாரத்தில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் வருவாங்க, இன்வெஸ்டர் வருவாங்க. ஒரு இடம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஜாயின் வென்ச்சர் பண்ணி நாங்கள் வந்து பில்டிங் கட்டுறோம், அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம், அந்த மாதிரியான நபர்கள்லாம் நீங்கள் தேட வேண்டாம், அவங்களே உங்களை தேடிட்டு வருவாங்க. அதில் வந்து சிறந்தவர்கள் யார், அவங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவனமாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ பண்ணலாம், ஜாயின் வென்ச்சர் பண்ணி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டலாம். இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த 2.5 வருஷத்தில் ஏற்படும். அது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை தரும். எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். தேர்ந்தெடுக்கிற நபர்களை மட்டும் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்றபடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சனிப்பெயர்ச்சியாக தான் இது உங்களுக்கு அமையும். பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து உங்கள் பார்ட்னர் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி தைரியம் கொடுக்குற அமைப்பு இந்த 2.5 வருஷத்தில் இருக்கும். அதே மாதிரி உங்கள் அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் உடல்நிலையிலையும் நீங்கள் வந்து அலட்சியமாக இருந்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வியாதி இருக்கும், அது உங்களுக்கு தெரியாமையே போயிடும். அப்புறம் போய் கடைசி நேரத்தில் செக் பண்ணும்போது பெரிய பிரச்சனையை காமிச்சா சரி பண்ணுறதுல பெரிய சிக்கல் ஏற்பட்டுரும். அதனால எந்த ஒரு வியாதியோ அல்லது நோயோ இருக்கிற அறிகுறி தெரிஞ்சால் எப்போவுமே ஆரம்பத்தில் பார்க்கறது ரொம்ப நல்லது. அதை மட்டும் இந்த 2.5 வருஷம் உங்களுக்காகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 2.5 வருஷத்தில் உங்கள் வீட்டை வந்து நீங்கள் பராமரிக்கிறது அல்லது பழுது பார்க்குறது அதெல்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட கலந்து பேசி அதுக்கான திட்டம்லாம் போட்டு அதை வந்து நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டை அழகுபடுத்துகிற அமைப்பும் இந்த சனிப்பெயர்ச்சியில் இருக்குது. அதே மாதிரி சில பேர் வந்து சொந்த வீட்டில் சௌகரியம் பத்தலைன்னு சொல்லி வாடகை வீட்டுக்கு போவீங்க. அது கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கிற வில்லாஸ் டைப் வீடாக இருக்கலாம், அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோடு இருக்கிற மாதிரி போகிற அமைப்பும் இந்த 2.5 வருஷத்தில் ஏற்படும். சொந்த வீட்டிலேருந்து வாடகைக்கு வீட்டுக்கு போகிறமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி போற அமைப்பும் இந்த கிரக சூழ்நிலையில இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்தாலும் சந்தோஷ மனநிலையோட போய் அந்த மாற்றத்தையும் நீங்க ஏத்துக்கணும். அரசு ஊழியர்கள் வந்து தேவையில்லாத போராட்டத்தில் ஈடுபடுறது,
ஒரு மாசா லீவ் எடுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா அரசால சஸ்பென்ஷன் ஏற்படுறதுக்கோ அல்லது தண்டனைக்கு உள்ளாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஏன், உங்க வேலை நிரந்தரமா போற மாதிரி கூட இருக்கிறதுனால அரசு ஊழியர்களோ அல்லது அரசு சார்ந்த தொழில் செய்யறவங்களோ அரசுக்கு எதிராக எந்த விமர்சனமும் பண்ணக்கூடாது, அரசை எதிர்த்து போராடக்கூடாது, எதையும் பேச்சுவார்த்தையில தீர்த்துக்கலாங்கிற மனநிலையில வந்துடணும். அப்படியே யாராவது போராட்டம் பண்ணாலும் அதை போய் நீங்க முன்னாடி நின்று பண்ணாம இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான சனி பெயர்ச்சியா இது அமையும். ஆணாக இருந்தால் பெண்கிட்ட, பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட நீங்கள் வந்து வேலை பண்ணுற இடமா இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலைக்கு போகிற பஸ்ஸு ட்ரெயினில் உங்கள் கூட பழகினவங்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், மாற்றுப்பாலின நபர்கள் அவர்கிட்ட வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா உங்கள் பேர் கெட்டுரும், அல்லது அவங்க உங்கள் மேலே ஒரு அவதூறு சொல்லுவாங்க. யாரோடையுமே தேவையில்லாத க்ளோஸாக நம்ம பழகிறதும் வேண்டாம், யாரையும் நம்ம வந்து பகைச்சிக்கவும் வேண்டாம். அளவான நட்பு, அளவான பாசம் இருந்தால் போதுன்னு மட்டும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ உங்களோட பேர் கெடாமல் இருக்கும், மற்றவங்க உங்கள் மேலே அவதூறு சொல்ல மாட்டாங்க, உங்கள் குடும்பத்துலேயும் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கும். வாரத்துலேயோ இல்லை தொழிலையோ இருந்தால் அதில் உங்கள் வாழ்க்கை துணையையும் வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்கு இந்த 2.5 வருஷத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு போய் பிஸ்னஸ் சொல்லிக் கொடுக்குறது அல்லது தொழிலை சொல்லிக் கொடுக்குறது செஞ்சிங்கன்னா உங்கள் வேலையும் பகிர்ந்துக்குவாங்க, உங்கள் டென்ஷனையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ குடும்பத்தில் ஒரு அமைதியும் மன நிம்மதியும் நிலவும். அதனால் உங்களோட லைஃப் பார்ட்னரை பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது சரியான நேரம். சிம்மராசி பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் வந்து அதிகப்படியான கோபமோ டென்ஷனோ இவ்வளோ நாளாக இருந்திருப்பார், இப்போ அந்த டென்ஷன் கோபமெல்லாம் குறைஞ்சி உங்ககிட்ட சந்தோஷமாக பேசுவார், வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்கும், ஒரு மன நிம்மதியான சூழ்நிலையும் ஒரு சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தில் நிலவரதா இந்த கிரக அமைப்பு இருக்கிறதுனால இனிமேல் வந்து உங்களோட கணவரின் கோபமும் டென்ஷனும் குறையிற அமைப்பு இனிமேல் உங்களுக்கு தென்படும். உங்களோட தேவைக்கு ஒரு சொகுசு வண்டியை, அதாவது காஸ்ட்லியான ஒரு வண்டியை செகண்ட்ஸில் வாங்குவீங்க. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது நண்பர்கள் வந்து உங்களுக்காக தான் இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அல்லது யாராவது ஒருத்தர் வந்து அவசர தேவைக்கு ஒரு வண்டி விற்பாங்க, அல்லது வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம், அர்ஜென்ட்டாக நாங்கள் போகிறோம், இல்லை ஃபாரினில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு, இந்த மாதிரி சொல்லி அவங்க வண்டியை வந்து உங்ககிட்ட ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுப்பாங்க. இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி வாங்கவே முடியாதுன்னு எல்லோரும் மார்க்கெட்டில் மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வண்டி விலை மலிவாக நல்ல காஸ்ட்லியான வண்டியை வாங்குகிற அமைப்பு இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி வரும்போது அதை வந்து சரியாக பயன்படுத்தி நீங்கள் நல்ல ஒரு காஸ்ட்லியான வண்டியை வாங்குங்க. தொழில்துறையில் இருக்கிறவங்க இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி நீங்கள் உற்பத்தி செய்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட உற்பத்தி அதிக அளவில் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அவுட்புட் வரணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, அதாவது ஒரு நாளில் எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை அடையிற அமைப்பு இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி மார்க்கெட்டிங்கோ இல்லை வேலை விஷயமா ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன் அப்படின்னு வெளியில் போன நபர்கள் எல்லாமே வீட்டுக்கு அடிக்கடி வராமல் லேட்டாக வர்றது இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே நேரமாக வீட்டுக்கு வருவீங்க, வீக்கெண்டை ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தரும். அப்போ குடும்பத்தோடு நீங்கள் பேசி அவங்களோட நேரம் செலவிட்டு குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குற அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தரும். அரசியலோ கலைத்துறையோ விவசாயமோ நீங்கள் எதில் இருந்தாலும் உங்களோட வியாபார ரகசியங்கள் அல்லது நீங்கள் என்ன மாதிரியான யுக்திகளை கையாளுறீங்கிற எந்த ஒரு ரகசியத்தையும் அந்நிய நபர்கள்கிட்ட அல்லது தேவையில்லாத நபர்கள்கிட்ட சும்மா பேசி வீண் சம்பம் அடிக்கக்கூடாது, அதை வந்து பெருமையாக பேசக்கூடாது, அதை காப்பி அடிச்சிடுவாங்க, அல்லது அந்த மாதிரி செயலை நடக்க விடாமல் பண்ணிடுவாங்க, அல்லது அவங்களே உங்களுக்கு போட்டியாளராக வருவாங்க. இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால சம்பந்தமில்லாத நபர்கள்கிட்ட உங்களோட தொழில் ரகசியத்தையோ வியாபார ரகசியத்தையோ உங்கள் திறமையின் ரகசியத்தையோ சொல்ல வேண்டாம், எல்லாமே ரகசியமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணக்கூடிய பெயர்ச்சியாக இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியை வந்து ரொம்ப ஏற்றமுள்ளதாகவும் முன்னேற்றம் உள்ளதாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்றதுக்கு ராமேஸ்வரமும் காசிக்கும் சென்று நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள். அதே மாதிரி ஒரு வசதியானவர், நான் ஒரு நல்ல தொழிலதிபர் அல்லது நான் வந்து பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கேன்னா ஏழை பெண்களுக்கு இலவச திருமணம் நடத்துவீங்க. இல்லை நான் வந்து வசதி குறைவாக இருக்கேன், எனக்கு பொருளாதாரத்தில் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்குலாம் முடியாதுன்னா நீங்கள் ஒரு ஏழை பெண்ணோட கல்யாணத்துக்கு பண உதவியோ பொருள் உதவியோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த 2.5 வருஷம் மிகப்பெரிய வளர்ச்சி தரும். அதிர்ஷ்டம்ங்கிறதும் சரி சந்தோஷங்கிறதும் சரி உங்களுக்கு ஒரு எல்லளவும் குறையாத அமைப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட அமைப்பை பெற்று நீங்கள் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈசனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், டாக்டர் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி, நன்றி, வணக்கம்.